தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் மனம் தரும். தாயே பராசக்தி அபிராமி வணக்கம். பிரசாதம் எடுத்துக்க. தாயே இந்த கிராமத்தில் இருக்கிற முக்கால்வாசி நிலவும் எனக்கு சொந்தமாயிடுச்சு, மிச்சம் இருக்கிற நிலவும் எனக்கே சொந்தமாயிட்டா, அத்தனை பயங்க குடுமையும் என் கையிலே தான். நீதான் அருள் புரியணும் தாயே. அம்மா தாயே, இந்த ஊர்ல மழை பெய்ய கூடாது, பூமி விளையவே கூடாது. நான் என் குடவுல பதுக்கி வச்சிருக்கேனே அரிசி பருப்பெல்லாம், அது 10 மடங்கா விலையேறி எனக்கு கொள்ள லாபத்தை கொடுக்கணும். இந்த பண்ணையார் இருக்கிறானே அவனுக்கு போட்டியா பல மாடி வீடு கட்டி வாழும் தாயே. பூசாரிக்கு மகனா பிறந்துட்டு இந்த பசங்களை கோவிலுக்குள்ள கூட்டிட்டு வரலாமா? ஐயா, இவங்களும் நம்மளை போல மனுஷன் தானே, அம்பாலை இவங்க கும்பிட கூடாதா? கூடாது, அவங்க அனாதைங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நீங்க கட்டி வச்ச பள்ளிக்கூடத்திலேயே முதல்ல சொல்லிக் கொடுக்கிற பாடமே இதான் ஐயா. படிப்பு வேற நடப்பு வேற. பூசாரி மகளை கண்டிச்சு வை, கண்ட பயங்களை எல்லாம் கோயிலுக்குள்ள விட்ட அப்புறம் நீ கோயிலுக்குள்ள இருக்க மாட்டேன். சர்க்கார் கண்ணுக்கு எல்லா மனுஷனும் ஒன்னா தெரியலாம், ஆனா அங்கங்க ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கான் பாரு மிட்டா மிராசு பெரிய தனக்காரன், அவனுக்கு இங்க வித்தியாசம் தேவையா? யோ, மரியாதையா நான் சொன்னபடி நடந்துக்கோ, இல்ல நான் சிரித்துக்கிட்டேன், உன் மகனும் தாங்க மாட்டான், நீயும் தாங்க மாட்டேன். ஆமா முருகா, இந்த அக்கிரமக்காரங்களுக்கு பயந்துகிட்டாங்கடா அம்பாலே கல்லா உட்கார்ந்து இருக்கா, இந்த ஊர் ஒன்பது நமக்கு எதுக்குடா, இந்த பசங்களை எல்லாம் அனுப்புடா. அப்பா உங்களுக்கு நியாயம் தெரியுது, ஆனால் அவங்க கூட தானே சேர்ந்து பேசுறீங்க. ஐயோ, நான் அவங்க கூட பேசுறடா குழப்புடா, பயத்து குழப்பு. இன்னைக்கு நமக்கு சம்பளம் கொடுக்கறது அவங்க தானே. அப்பா இந்த எல்லையை தாண்டி இவங்க உள்ள வரக்கூடாது, அவ்வளவுதானப்பா? பரவாயில்ல, டேய் இதே இடத்துல நமக்குன்னு சின்ன கோயில் நாமளே உண்டாக்கும். விக்கிரத்துக்கு என்னடா பாருது கடை தம்பி, தெய்வத்தை தேடி பக்தர்கள் அலையிற மாதிரி பக்தர்களை தேடி தெய்வம் கண்டிப்பா வரும், கவலைப்படாதீங்க. யாரையே நானும் பாக்குறேன், தினத்தடி கோயிலுக்கு வர்றேன், அம்பாலையே பாத்துக்கிட்டு தெரியாது. என்னது அம்பாள் போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த சோப்புக்கள் முக்கத்தி தான், அது போல நானும் போட்டுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அம்மா இல்லன்னா என்ன அம்மா? இதோ பாருமா லோகமாதா, மன உருகி அவளை வேண்டு, எல்லாம் அவ கொடுப்பா. தாயே ஜானகி, ரொம்ப நாள் ஆசைப்படுற போட்டுக்கோ. ஜானகி
தெய்வம், அதான் கும்பிடுறது. தெய்வமா? ஜானகிடா. இல்ல தாயே, உனக்குள்ள மறைஞ்சிருக்கிற தெய்வத்தை நான் பார்த்துட்டேன். நீ சக்தி, தேவி, அபிராமி. உனக்கு என்ன புத்தி சரியில்லையா? அதானே, எங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே. பார்த்தாதான் நம்பணுமா? காத்த பார்த்தவங்க உண்டா? ஏய், கோவிலுக்குள்ள போக முடியாதவங்களுக்காக அம்பாலே வெளியே வந்திருக்கா. ஜானகி, உன் சக்தியில உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ? எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு ஒரு தெய்வம் தேவை. அந்த தெய்வம் நீதான். வா, உன்னையே வச்சு வணங்குறோம். முருகா, உன் விளையாட்டுக்கு நான் வேணும்னா நாளைக்கு வரேன்டா. இன்னைக்கு நான் சீக்கிரமா வீட்டுக்கு போனோம், நிறைய வேலை இருக்கு. வரேன். தாயே, என்னத்துக்காகும் என்ன குறை இருந்தாலும் கோவில் அம்மா கிட்ட போய் சொல்லுன்னு. எனக்கு மூக்குத்தி போட்டுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அம்மா கிட்ட சொல்லுப்பா, கிடைச்சது. கடவுளை நம்புறவங்களுக்கு எது வேணாலும் கிடைக்கும். பத்திரமா வச்சுக்கோ. லட்சுமி, மகாலட்சுமி, இருந்த பணத்தை எல்லாம் வட்டிக்கு கொடுத்துட்டேன். இந்த 5000 ரூபாய் மட்டும் என்ன பாவம் பண்ணுச்சு? அப்படியே இருக்கேன். எவனாவது வந்து வட்டிக்கு வாங்கிட்டு போக கூடாதா? நான் என்ன அநியாய வட்டியா கேக்குறேன்? 100க்கு 10 தானே வாங்குறேன். ஏண்டே, நிறைய மூட்டை 3 மாசம் ஆகும் சொன்னேன். ஆத்து பாத்தல் நல்லா இருந்தது, நெல்லா விளைஞ்சது. இந்தாங்க அசலும் வட்டியும். நெல்லு விளைஞ்சுதா? போக விளையுதான், இந்த மாதிரி பழியுதான். ஐயோ, ஒரு வளமா இருந்தா என் குழப்பம் வறட்சியா போகுமே. பராசக்தி, இந்த ஜனங்களுக்கு கஷ்டத்தை கொடு, பஞ்சத்தை உண்டு பண்ணு. உலகு என்ன? அது வெறும் உலகு. பட்டம் எங்க போச்சு? ஆமா, பட்டம் உலகத்துல இல்லாத பட்டம். ஒட்டியான உலகம் ஆகி தானே. என்ன அவ்வளவு சாதாரண சொல்லிட்டீங்களே? எத்தனை பவுன் தெரியுமா? 50 பவுன் கடிச்சு போட்டுக்கணும். இந்த ஊர்ல எவளாவது போட்டிருக்கா? தூக்க முடியுமா? இத தூக்க முடியலன்னா எங்கிட்ட கொடுத்து. ஜலத்துக்கு தோஷம் முடிச்சுச்சு. வெந்நீர் ரெடியா? வெந்நீர விறகு என்ன விளக்கு தெரியுமா? ஆத்துல போய் விழுந்து எந்திரிச்சிடுவாங்க. ஆத்துல விழுந்து எழுந்து வரதுக்கு நான் உன் புருஷனா? எரும மாடாடி, எரும மாதிரி மட்டும்தான் ஆத்துல குளிக்கிற மனுஷன். குளிக்கிறேன். சரி, குளிக்கிறேன். ஆத்துல குளிக்கிறேன். சந்தன சோப்பு வாங்கறதுக்கு ஒரு 2 60 தள்ளு. ஐயா, அவருக்கு சந்தன சோப்பு கேக்குத? ஊராவுக்கு நெய்ய என் பொண்டாட்டி கையே நான். சரி, உடம்பெல்லாம் எரிஞ்சாலும் பரவாயில்ல, துணிக்கு போடுற சோப்பை வாங்கிக்கிறேன். ஒரு 10 பைசா தள்ளு. என்ன ஆனாலும் சரி, காலம் காத்தால கடன் கொடுக்க மாட்டேன். அம்பிகையே நாயகியே, 1000 கண் தெய்வமடி, நம்பி வரும் நல்லவர்க்கு தேவி. நாங்கள் நாடுகின்ற தெய்வ அபிராமி. அம்பிகையே நாயகியே, 1000 கண் தெய்வமடி, நம்பி வரும் நல்லவர்க்கு தேவி. நாங்கள் நாடுகின்ற தெய்வ அபிராமி. வண்ணமுகிலே தமிழ் மழையே, அருக்கலையே அறநெறியே உனை நம்பியே வாழ்கிறோம் தாயே. எங்கள் நாளைய தேவதை நீயே. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம்.
வண்ண முகிலே தமிழ் மழையே அருக்கலையே அரணியே உன்னை நம்பியே வாழ்கிறோம் தாயே எங்கள் நாளைய தேவதை நீ. செங்கமல பூவிடையே வெங்கமலம் போல் எழுந்து திங்கள் முகம் கொண்டெழுந்த தேவி எங்கள் திருக்கடவூரின் அபிராமி எங்கள் திருக்கடவூரின் அபிராமி. பாரதமே உன்னுடைய ஆட்சி கங்கை நதி பொங்கும் கரை தங்கும் உனை எங்கள் துணை கொண்டோம் அம்மா எங்கள் தாயே எங்கள் கோவிலின் தேவதை நீயே. தென்மதுரை வாசலிலே கள்ளமுதமாய் எழுந்த அங்கையர் கண்ணாயகி மீனாட்சி என்மேல் அன்பு வைத்து நீ கொடுத்தாய் திருக்காட்சி. தலம் மீதில் ஒரு வாஞ்சையுடன் தோன்றும் துணை சங்கரன் பணிந்திடும் காமாட்சி உன்னை எம் கரம் பணியும் நாள் வந்தாச்சு உன்னை எம் கரம் பணியும் நாள் வந்தாச்சு. மகளா தங்கைக்கு அக்காவா பல குழந்தைகளுக்கு தாயா ஒரு குடும்ப பொண்ணுக்கு என்னென்ன ஆனந்தங்கள் உண்டோ அதையெல்லாம் அடைஞ்சு வாழணும்னு விரும்புறேன். உன் சந்தோஷத்துக்காக என் சந்தோஷத்தை கெடுத்துறாத. அப்ப நான் வர்றேன். உன்னோட சக்தி உனக்கே புரியலையே தாயே. மனுஷ வாழ்க்கையில என்ன ஆனந்தமா இருக்கு? ஆனந்தம் இருக்கிற மாதிரி காட்டி அல்லல் படுத்துறது அதனுடைய வேலை. அதுல நீ அகப்பட்டுக்காத தாயே. காலையில இட்லி சூடா இருக்குதே மேற்கொண்டு ஒரு ரெண்டு இட்லி வைடின்னு அடைச்சி போ. சாப்பிட்ட வரைக்கும் போதும்னா ஒரு படி பால சுண்ட காய்ச்சி பாதாம் கல்கண்டு பிஸ்தா எல்லாம் போட்டு குங்கும போட்டு வச்சிருக்கேன். குங்கும போட்டா? சீ, குங்கும பூ போட்டு வச்சிருக்கேன். உள்ள வந்து சாப்பிடுங்க. எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஐயோ, என் ராஜாவுக்கு என்னவா? ஆமா, ராத்திரில நான் ராஜா, பகல்ல உனக்கு நான் கூஜா.
நான் கேக்குறத நீ கொடுத்தாதான் நான் வருவேன். என்ன வேணும் உங்களுக்கு? குல்சாரு குல்சாருன்னு ஒருத்தன் துணி கடை வச்சிருக்கானே, ஆமா, அவனுக்கு 100 ரூபாய் நான் பாக்கி. இவ்வளவுதானா? உள்ள வாங்க தரேன். அப்படி பாக்காதீங்க. ஐயோ, அப்படிலாம் சிரிக்காதீங்க. நான் உனக்கு புடிச்சல, மரியாதையா சொல்லிட்டேன்.
கல்யாணத்தோட வந்தா வீட்டுக்குள்ள வரணும், இல்ல ஜென்மத்துக்கு வர வேண்டாம். வியாபாரம் பண்ண வந்தீங்க, கட்டுத்தாலி கட்டி மேலாம் கட்டி மேலாம். தம்பி நீங்க நல்லா இருக்கணும், இந்த பொண்ணு கழுத்துல தாலி விடலைன்னா நாளைக்கு உயிரோட பார்க்க முடியாது. ஆமா தம்பி, இந்த கிராமத்து பொண்ணுங்க மானத்துக்காகவே வாழ்றாங்க, புருஷனை தவிர மத்தவங்க முகத்தை ஏறத்து கூட பார்க்க மாட்டாங்க. அது எனக்கு தெரியும். இந்த ஊர் பெண்களுக்கு தலையில் இருக்கிற குடம் போய் சேர வேண்டிய இடம் இதுதான் தெரியும். அவங்க தவறி போட்ட பொருளையே எடுத்து கொடுத்தாலும் கொடுத்த ஆளை பார்க்க மாட்டாங்க, அந்த பொருளை மட்டும்தான் பார்ப்பாங்க. கரை அரசமரம் காத்தடித்து ஆடுது, அங்கிவட்ட நேரத்திலே அழகு குயில் பாடுது, அதில் சங்கதி கொஞ்சம் போடுது. அத்தங்கரை அரசமரம் காத்தடித்து ஆடுது, அங்கிவட்ட நேரத்திலே அழகு குயில் பாடுது, அதில் சங்கதி கொஞ்சம் போடுது. அத்தங்கரை அரசமரம் காத்தடித்து ஆடுது, காத்தடிச்சு ஆடுது. ஆஹா
கல்யாணத்து வீதியிலே பாராத காட்சி இது, படைத்தவன் பெருமைக்கெல்லாம் சரியான சாட்சி இது. அத்தனையும் அழகு வெள்ளம் ஆனந்த வெள்ளம், ஆத்தங்கரை அரச மரம் காத்தடித்து ஆடுது. அந்திப்பட்ட நேரத்திலே அழகு குயில் பாடுது, அதில் தங்கது கொஞ்சம் போடுது. தங்கரதம் தனியாக தானாக போகுதம்மா, தங்கரதம் தனியாக தானாக போகுதம்மா. பன்னிக்குளம் சின்ன குளம் தளதளம் இழுப்பணுங்குதம்மா. பட்டு கட்டி பொட்டு வச்ச பால் போன்ற பொண்ணு, பார்த்தாக்க பொண்ணு இல்லே தேவதையில் ஒண்ணு. ஆத்தங்கரை அரச மரம் காத்தடிச்சு ஆடுது, அந்திப்பட்ட நேரத்திலே அழகு குயில் பாடுது, அதில் தங்கது கொஞ்சம் போடுது. முந்தானை அசையுதம்மா, முன் கொசுவம் சரியுதம்மா. மோகம் விட்ட கூந்தல் கூட ராகம் ஒண்ணு பாடுதம்மா. மல்லிகையில் கிள்ளி வைத்த மகராசி கண்ணு, மங்களத்தை சொல்லி சொல்லி சங்கொலிக்கும் சின்னம். அத்தங்கரை அரச மரம் காத்தடித்து ஆடுது, அங்கிப்பட்ட நேரத்திலே அழகு குயில் பாடுது, அதில் தங்கதி கொஞ்சம் போடுது. சினிமா பார்த்தது இல்ல? ஓ, பாத்திருக்கேனே. நல்லதன் கால் படம். ஐயோ, நான் ஒரு பக்கம் எடுத்தா நீ ஒரு பக்கம் எடுக்கிறியே. பாரு, நமக்கு முதலிரவு இங்கதான். எனக்கு பயமா இருக்குங்க. பயமா? ஏன்? ஊருக்கு போறோம்னு மட்டும்தான் நினைச்சேன். ஜானகி, ஒரு கணவனும் மனைவி சந்திக்கிற முதல் வாய்ப்பு தான் அவங்களுக்கு முதலிரவு. அது எந்த இடமா இருந்தானே, எந்த நேரமா இருந்தானே? அவசரப்படுறீங்க. சுவாமிய பூஜை பண்ணிட்டு ஆகி வந்த இடத்துல அதுக்குன்னு குறிப்பிட்ட நேரத்துல தான் சாந்தி நடத்தணும்னு கிராமத்துல பேசிக்குவாங்க. ஜானகி, உண்மையை சொல்லு, அவசரம் எனக்கு மட்டும்தானா, உனக்கு இல்லையா? நான் உங்கள ஒரு பாதி, எனக்குன்னு தனியா ஒரு குணம் கிடையாது. இந்த
இந்த நேரத்தில் அந்த மூக்குத்தி நமக்கு ஒரு பாரமா? இது சாதாரண மூக்குத்தி இல்லை. சின்ன வயசுல எங்க ஊர் கோவில்ல ஒரு தெய்வத்தாய் கொடுத்தது. இதை கலங்கப்படுத்த கூடாது. பெட்ரூமுக்குதான்
உலகு வந்து படுத்து பாருடி, நான் திரிக்க வேண்டாம், உதட்ட கடிக்க வேண்டாம். நீயோ ஏய் ஒரு நடிப்பு எனக்கு புரியாதுன்னு நினைச்சேன். ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு இரவுக்காக எவ்வளவு வருஷம் தவம் கிடக்குறாங்க. நீயாவது தூங்குறதாவது ஏய் எத்திரிச்சு பக்கத்துல வா, பால குடு, அப்பதான் முதல் இரவு களை கட்டும். நீங்க தூங்குறது யாரு? கட்டிங்க தூங்குறாங்களா? ஆமா அது யாரு? ரொம்ப அவசியம், உன் தங்க அழக நீ தான் வச்சுக்கணும். ஆமா இந்த நேரத்துல இந்த பொண்ணு எப்படி இங்க வந்து சேர்ந்துச்சு? சின்ன வயசுல இருந்து என் கூடவே படுத்து பழக்கம். அதுக்காக அவளை சேர்த்து நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஜானகி ஜானகி நேரம் ஆகுது, அவளை எடுத்து பக்கத்துல உங்களுக்கு படுக்க சொல்லு. சீக்கிரம் சீக்கிரம். நல்லா இருக்கு, குழந்தையோட தூக்கத்தை கெடுக்கலாமா? அவ இங்கேயும் படுத்துக்கிட்டங்க. ஜெய் இது நம்ம முதல் இரவு. அதான் ரயிலே முடிஞ்சு போச்சே. இந்தாங்க போய் பால்கனியில படுத்துக்கங்க. பால்கனிலையா? நான் மட்டுமா? நீ வா. ஐயோ இப்படி ஒரு ஆசையா? போனி குழந்தை தூங்குது, பேசாம போடுங்க. குழந்தை அவனுடைய மகனை தத்தெடுக்கறியா? அவன் சுத்த அயோக்கிய பயலாச்சு. அவன் அரிசியில கல்ல கலக்க மாட்டான், கல்லுலதான் அரிசியை கலப்பான். பயலாச்சு. அந்த ஆளுக்கு தருக்கிற கருப்பு பணம் பல லட்சம் தேரும். ஆமா அவர் பிள்ளைய நான் தத்து எடுத்துக்கிட்டா அவ்வளவு சொத்தம் எனக்கே வரும். இந்த ஆளுக்கு ஒண்ணுமே தெரியல. நான் கை நினைக்காமயே மீன் பிடிக்கிறவ. மோசக்காரனுக்கு மோசக்காரி இல்ல, வல்லவனுக்கு வல்லவி. நேரமாச்சு, எல்லாரும் வாங்க, தார வாத்து கொடுங்க. பெரியவர்களே, ஸ்ரீமான் மன்னார் சாமி ஆகிய நான் எனது அருமை மகன் ஏக புத்திரன் பலராமனை இன்று உங்கள் முன்னிலையில் சர்வராஜ் குலோகநாயகி சம்பதிகளுக்கு சுடுகார புத்திரனாக்கி தூக்கி கொடுக்கிறேன். அவனை ஒன்னாலையும் தூக்க முடியாது, என்னாலையும் தூக்க முடியாது, கொடுக்கறேன்னு சொல்லு. ஓ வாய மூடிக்கிட்டு நீ சும்மா இரு. கைய தூக்க ரெண்டு நாள் ஆகுது. பலராமா எழுந்துரு. என்னடி சவுண்டு, கண்ணு குட்டிய முடிக்கிட்டானா? சும்மா இருங்க பலராமா, அம்மா கால இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நெல்லு கிட்டே வாங்கிக்கிறேன். ஏண்டா? குனிஞ்சா நிமிர முடியாது, விழுந்தா எந்திரிக்க முடியாது. உடம்பு அப்படி இப்படி ஒரு தத்து தேவையா? பலராமா இப்போ உங்க அப்பா யாரு? இதோ அப்பா. ஐயோ 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 பூஜா ஐயா, இந்த கன்றாவை என்னால தாங்க முடியல. நீங்க என்ன தத்து எடுத்துக்கங்க? அப்பா அப்பப்பா என்னப்பா என்ன வாழ்த்துக்கப்பா. சுப்பா அம்மா 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 அப்பா பாருங்கம்மா. இன்னாரதான் தத்து எடுத்துக்கணும்னு ஒரு கணக்கு இல்லையா? ஒரு நல்ல நாள்னு வந்துட்டா இவனுக்கு சட்டை தைக்கணும்னா 3 பெட்ஷீட் வாங்கி 30 கத்திரிக்கோல்ல வெட்டி 300 டெய்லர் 3 வருஷமா தைக்கணுமே. ஐயோ தர்மராஜ் நாக்க உள்ள அடக்கி பேசு. புடாச்சு புடா புடா புடா. ஏண்டி இவன் மனையில உட்கார்ந்து இருந்து இது வரைக்கும் தின்னுகிட்டே இருக்கானே, தின்னு தின்னே நம்ம சொத்தை தீத்துருவானே. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, கோச்சுக்காதீங்க. கோச்சுக்கல கோச்சுக்கல. பொழைக்க தெரிஞ்ச என் அருமை புத்தரா,
நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா மன்னாரு, போயிட்டு வா. ஐயோ, அப்பன் பேர சொல்றான். சட்டம் தெரிஞ்சவன் தார வாத்து கொடுத்த உடனே தகப்பன தலைமொழிய விட்டான். அடே பலராமா, உங்க புது அப்பா பேர் என்னடா? நிம்மதியா சட்டை எல்லாம் கட்டிட்டு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி வீட்டுக்கு மேல ஏத்து திட்டு கையும். ஐயோ ஐயோ, என் கண்ணு கீழே விழுந்தா தெரிச்சு போவோம். தெரிக்கிட்டு வை, இது இது தெரிக்கிட்டு. ஜானகிக்கு கர்ப்பப்பை வளர்ச்சி அடையல, அதனால குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை. டாக்டர், மருந்து மூலமா ஏதாவது வழி பண்ண முடியுமா? முயற்சிப்போம், அவசரப்படக்கூடாது. 5-6 வருஷம் வெயிட் பண்ணணும். 5-6 வருஷமா? டாக்டர், அதுக்கப்புறமாவது நிச்சயமா ஜானகி தாயாக முடியுமா? மாத்திரைகள் எழுதி தர்றேன், அதோட தலையாத்திர போய் பாருங்க. கனவை நாம காண்றோம், கடவுள் தானே நிறைவேற்றணும். நான் வரேம்மா. எனக்கு நல்ல கணவரை கொடுத்த தெய்வம் ஒரு குழந்தை கொடுக்கல, எனக்கு அந்த பாக்கியம் இல்ல. இனி நான் அதுக்கு ஆசைப்படுறதில்ல, அர்த்தமும் இல்ல. இருக்கிற ஜாதகத்துல சந்தான லட்சுமி ஜாதகம் ரொம்ப பிரமாணம், 8 பொருத்தமும் ஜோரா இருக்கு. சுரேஷுக்கு 2வது கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடத்தலாம். சடம் ஜோசியர, தயவு செஞ்சு இங்க போயிடுங்க. அவரை ஏன்பா கோபிக்கிற? குழந்தைக்கு இப்ப என்னமா அவசரம்? இந்த வீட்டுல உன் செருப்பு சத்தத்தை மட்டும் கேட்டுட்டு நான் கண்ண முடணுமா? ஒரு குழந்தையுடைய கால் கலந்த சத்தத்தை நான் கேட்க கூடாதா? அம்மா, ஜானகி ரொம்ப நல்லவம்மா. நானும் கெட்டவை இல்லை, எனக்கு பொண்ணு பிறக்கல, அதனால இன்னொருத்தர் பொண்ணுடைய யாருமே எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அதுக்கு இல்லம்மா, இன்னொரு கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசியம்? புகுந்த விட்டு சந்தோஷத்துக்காக ஒரு நல்ல மருமக என்ன செய்யணும்? தானே முன்வந்து இதை நடத்தி வைக்கணும். இது தப்பு இல்லப்பா, தர்மம். கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறக்கணும்னு என்ன கட்டாயம்? 30-40 வயசுல கூட குழந்தை பெற்ற பெண்கள் இல்லையா? கடைசி வரை மலடியா இருக்கிற பெண்களும் உண்டே. வைதேகி, இப்ப இருக்கு பிரச்சனை என் வாழ்க்கையில. புகுந்த வீட்டு தேவைய பூஜை செய்ய வேண்டியது ஒரு மருமகளுடைய பொறுப்பு. குழந்தைய என் கணவருக்கு நானே தான் பெற்றுக் கொடுக்கணுமா? இன்னொரு மனைவி பெற்றுக் கொடுக்க கூடாதான்?
அக்கா அது மட்டும் முடியாது. அத்தான வேற எந்த பெண்ணும் மணக்க முடியாது. நான் விட மாட்டேன், அது எனக்கு தெரியும். ஆனா நான் பார்த்திருக்கிற பெண்ண உன்னால தடுத்து நிறுத்தவே முடியாது. யார் அந்த பொண்ணு? நீதாம்மா. அக்கா யார்கிட்ட சொன்ன? வைதேகி. மறக்காத, அவர்கள் நீ கட்டின துணி இல்லைக்கா, நானும் கட்டிக்கிறதுக்கு. அவர்கள் உன் கணவர், உனக்கு மட்டுமே உரிமையான ஒரு சொத்து. அந்த உரிமையும் சொத்தும் என் கையை விட்டே போடும் போல இருக்கடி. அதுக்காக சகோதரியே சக்களத்தையா வரலாமா? ஜானகி, பிறந்த வீட்டிலேயே சம்பந்தம் பேச வந்திருக்கியா? ஆமாப்பா, இதுவரை உங்களுக்கு நான் தாயாவும் மகளாவும் மட்டும்தான் இருந்தேன். இப்போ சம்பந்தியாவும் இருக்க போறேன். ஒரு வயசு பெண்ண காலாகாரத்துல கல்யாணம் பண்ணி அனுப்ப வழி தெரியாத தகப்பண்டா நீனு என்ன சுட்டி காட்ட வந்திருக்க? உங்களுக்கு வழி இல்லைன்னு வரலப்பா, எனக்கு வேற வீட்டு இல்லைன்னு வந்திருக்கேன். ராஜா இல்ல அந்த வைதிகி கிட்ட இந்த ஜானகியை பாருங்க.
குழந்தைகளுமே அழுதுகிட்டே பிறக்குது, ஒன்னாவது கலகலன்னு சிரிக்கப்படாத. சரி, தெரியாத விஷயத்துக்கு சின்னவங்க விளக்கம் கேட்டாங்க சொல்லணும், அதுக்கே முறப்பு. அண்ணே, எனக்கு இன்னொன்னும் புரியல, பிரசவிக்கிறவங்க அவங்களுக்கு வலி தாங்க முடியல, வேதனைப்படுறாங்க. நாம வெளியே இருந்துகிட்டே ஒண்ணு இல்லாமயே வேதனைப்படுறமே, அது ஏன்? ஏண்டா டேய், சும்மா இரண்டா. அண்ணே, நீங்க தாத்தா வாய்க்கீங்க, நான் சின்ன தாத்தா வாய்க்கேன், உலகன் ஆயிடு தாத்தி ஆயிட்டா. ஒரு கண்டிஷன், ஆம்பளை குழந்தையா பிறந்தாக்கா என் பேர் தான் வைக்கணும். ஏன்னா என் பேர் 16 கிராமங்கள்ல அடிபட்ட பேர். பெண் குழந்தையா பிறந்ததுன்னு வச்சுங்க, உலக நாயகின் பேரை வச்சிடவே வச்சிடாதீங்க, வட்டி வாங்கும், ஒட்டியாரத்து கேட்கும். அப்பா அப்படியே உரிச்சு வச்சுட்டு வந்திருக்கா, பிறக்கிறப்ப அப்பனை உரிச்சிருக்கானே, போக போக அப்பனை என்ன பண்ண மாட்டேன். அப்பா, என் கனவு நினைவு அடிச்சு எங்க வம்சத்துக்கு வாரிசு கிடைச்சாச்சு, இனிமே எல்லாருக்கும் நிம்மதி. குழந்தைய பட்டணத்துக்கு கூட்டிட்டு போறப்போ நான் தான் கூட போவேன், ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு விதவிதமா விளையாட்டு சாமான் வாங்கி அதுக்கு காட்டுவேன். வாய் முடுங்க பெரியதா, குழந்தை கண்ணு இல்லாம பிறந்திருக்கு. என்னப்பா இது, எனக்கு ஒண்ணுமே புரியலையப்பா. ஒரு மகளுக்கு குழந்தை இல்ல, இன்னொரு மக பெத்த குழந்தைக்கு கண்ணே இல்ல. ஏப்பா ஏப்பா இப்படி மரத்துல செய்யற ஆண்டவன் பொம்மைக்கு கூட கண்ணெழுத மறந்ததே இல்லம்மா. அந்த ஆண்டவன் என் பேரனு மட்டும் கூட ஆகிட்டானம்மா, அது அவன் மேல தப்பில்ல. நான் 5-6 பொம்மைக்கு தானே கண்ணெழுதுறவன், அந்த ஆண்டவன் அகில உலகங்களுக்கெல்லாம் எழுதுறவன் ஆச்சு. அவசரப்பட்டு போய் வைதேகி சமாதானப்படுத்த. தெய்வம்
மனுஷ ரூபத்துல நடமாடினா. ஆனா மனுஷன் மாதிரி கஷ்டப்படக்கூடாது, கேவலப்படக்கூடாது. வார எல்லாத்தையும் நீ தானே செஞ்ச. அவன் கஷ்டத்தை குறை, அவனுக்கு அமைதியை கொடு. நான் என்ன சொல்றேன், உன்னை நீயே அமைதிப்படுத்திக்க. அப்புறம் உன் இஷ்டம். இதையாவது பத்திரமா வச்சுக்கோமா. பைத்தேகி, அந்த அம்மாவுக்கு என் பேர் எப்படி தெரியும்? அதான் உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொன்னாங்களே. அக்கா, உன்னை மூக்குத்தியோட பார்த்து ரொம்ப நல்லாச்சு. போடுக்கா. Come on.
கடிச்சப்போ இதே மாதிரிதான் இருந்துச்சு. ஏதோ ஒரு சக்தி உடம்புல கலக்குது. ஆனந்தமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. அத்தை, குழந்தை இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை. பரவாயில்லம்மா, குழந்தையே பிறக்காதுங்கிற நிலை மாறிடுச்சு இல்லையா? அடுத்த குழந்தை மூக்கு மூலியமா பிறக்கும், உயிரோடையும் இருக்கும். உள்ள வாங்கம்மா. ஒண்ணுமே புரியலையே என்னக்கா. அத்தை கோவப்படுவாங்க, அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு பயந்து பயந்து வந்தேன். இப்போ அவங்களும் நமக்கு ஆறுதல் சொல்றாங்க. இதுக்கு காரணம் இந்த சிகப்புகள் மூக்குத்தினாக்கா. மூக்குத்தியா? ஆமாக்கா, இத கொடுத்த அந்த அம்மாவை ஒரு சாதாரண மனுஷன் என்னால நடக்க முடியல. அது மட்டும் இல்ல, இத போட்டு உடனே உடம்புல ஏற்பட்ட மாற்றம் ஒரு பரவசம். இந்த மூக்குத்தியில நிச்சயமா ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு தெரியுது. ஆமா, பலகாரத்தை வச்சே என்ன மயக்கிடலாம்னு பாக்குறாளா? நானா மசீவேன். இன்னைக்கு அவ வரட்டும். ஒரு குதூகல சிரிப்பு, புதுவிதமான உதட்டு கடிப்பு, அதை பார்த்த உடனே நெளிவா, மயங்குவா, அதுக்கப்புறம் தூங்கிடுவா. உடனே கழட்டுவேன் கம்மல. டீ கடை கடன் தீர்ந்தது. பாரு, தட்ட ஒரே அடியா காலி பண்ணிட்டீங்களே, எனக்கு ஒண்ணு கூட வைக்காம. நான் எங்கடி சாப்பிட்டேன்? ஆமா, தட்டுல இருந்த பலகாரத்தை காணோம், மாயமா மறைஞ்சு போச்சா? மாயமா மறையுமே, உலக ஆசையா பண்ணி வச்சிருக்காளே, எல்லாத்தையும் ஒரேடியா சாப்பிட்டீங்க போல இருக்கு. அதுல ஒரு சீப்பு வாழைப்பழம் இருந்தது, அதையும் நீங்க தான் செஞ்சீங்களோ? உங்களுக்காக ஆசையா வாங்கி வச்சேன். என்ன ராஜா யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, ராத்திரில ராஜான்ற, கண்ணேன்ற, மகாராஜான்ற, பொழுது விடிஞ்சா பிச்சைக்காரனுக்கு இருக்கிற மரியாதை கூட எனக்கு இல்ல. 24 மணி நேரமும் ராத்திரியாவே இருக்க கூடாதா, நான் ராஜாவே இருக்க கூடாதான்னு நினைக்கிறேன். உலகு, ஐயோ அப்படிலாம் சிரிக்காத ஐயா, உதட்ட காடிக்கானே. ஏன் கண்ணு இரும்புற? நான் எங்க இரும்புனேன்? அப்ப நான் தான் இரும்புனேன். நேரம் காலம் தெரியாம விக்கிறிய. நான் எங்க விக்கின? அப்ப நான் தான் விக்கணும்னு? அப்படித்தான் இருக்கும். இந்த பால குடிங்க. அம்மா, எனக்கு பால. யாரது ஞான சம்பந்த? பலராமன். நீ பலராமன் இல்ல, பலகாரராமன். உலக தெரியுதா தட்டு எப்படி காலியாச்சுன்னு? ஐயாதான். சும்மா இருங்க கண்ணு. ஏன வெறும் தரையில படுத்திருக்கிற? கூடத்துல எல்லாம் பஞ்சு மெத்த போட்டிருக்கேன், அங்க போய் படுத்துக்கப்பா. ஐயோ ஏண்டா கண்ணு அப்படி? அடி, இந்த குண்டு இங்கேயே உருளட்டும். அடி, நான் போய் தென்னையில படுக்கிறேன், அங்கிருந்தே உடட்ட கடிக்கிறப்பா, சிரிக்கிறப்பா. ஐயா சும்மா இருங்க, நான் குழந்தை தூங்க வச்சு இப்ப வந்துருனே. Thank you.
படுத்துட்டேன், அப்படியே அசந்து தூங்கிட்டேன். நான் புரண்டு புரண்டு படுத்தேன், எனக்கு தூக்கமே வரல. உனக்கு உட்கார்ந்ததும் தூக்கம் வந்துருது. புருஷ ஒருத்தன் இருக்காங்கிற ஞாபகம் இருந்தா இப்படித்தான் தனி வந்து உட்காருவியா? உனக்கு தூக்கம் தான் வருமா? சிரிக்காத, நாலு மாசமா தனியே இருக்கேன். மடி போலாம். நல்லா இருக்கு. அவ குழந்தைய பறி கொடுத்துட்டு இருக்கா, அவளை கூட்டிட்டு போய் சந்தோஷப்படுத்துவீங்களா? என்ன கூட்டிட்டு போய் கொஞ்சிருக்கீங்களே? அவளை கூப்பிட்டனே வரலையே, பேச கூட மாட்டேங்கிறா. ரெண்டு பொண்டாட்டி கட்டியும் சன்னியாசியான கதையா இருக்கேன் கதை. ஐயோ சரி சரி, நீங்க போங்க, நான் அவளை அனுப்புறேன். ஜானகி ஜானகி ஜானகி, ஐயோ போங்களேன். இந்த பாரு, அஞ்சு நிமிஷம் பாப்பேன், அப்புறம் அப்புறம் உன்னை வந்து பலகாரம், உன்னை பலாத்காரமா தூக்கிட்டு போடுவேன். அதுதான் முடியாது. கொஞ்ச நாளைக்கு உங்க உறவுக்கு மட்டும்தானா? அது ஏன் அப்படி? மறுபடியும் குழந்தை பிறந்தா அவ மன அமைதி அடையும். குழந்தை 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 குழந்தை, இந்த வீட்டுல குழந்தைக்கு இருக்கிற மதிப்பு எனக்கு இல்ல. பெரிய என்னக்கா படுக்கடைக்கு போறியம்மா? அக்கா திரும்ப ஒரு முறை குழந்தைய இந்த வயிற்றுல சுமக்க என்னால முடியாதுக்கா. சுமக்கிற காலம் எல்லாம் அந்த குழந்தைய பார்வை இல்லாம தானே பிறக்கும். பிறந்தாலுமே உடனே இறக்குங்கிற சிந்தனை என்னை விட்டு போகாதுக்கா. வேண்டாக்கா வேண்டாம், எனக்கு சுகமும் வேண்டாம் துக்கமும் வேண்டாம். வைதேகி, இந்த குடும்பத்துக்கு ஒரு குழந்தை கொடுக்கறது தானே நம்முடைய லட்சியம். உண்மைதாக்கா, உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு ஒரு காலம் இருந்தது. அப்போ குழந்தையை பெற்று தர வேண்டியது என்னுடைய கடமையாகவும் இருந்தது. ஆனா இனிமே அப்படி இல்ல, உனக்கும் குழந்தை பிறக்கும். நான் ஒதுங்கி இருக்கிறதுல தப்பு இல்ல. என்னமா சொல்ற, எனக்கும் குழந்தை பிறக்குமா? ஆமாக்கா, ஓடவே இல்ல, ஒரு சுமங்கலி வரல. ஒளிமயமான இந்த மூக்குத்தியை உனக்கு கொடுக்கல, உனக்கும் குழந்தை பிறக்கும்னு வாழ்த்துல. அக்கா தெய்வத்துக்கு சமமானவதி, உன்னுடைய துன்பத்தை தொடக்க தெய்வமே தான் அந்த உருவத்துல வந்திருக்கு, தன் மூக்குத்தையும் தந்திருக்கு. காஞ்சிபுரமா, எனக்கு ஒரு ஊரா ரெண்டு ஊரா, எல்லா ஊர்லயும் எனக்கு வீடு இருக்கு. எவ்வளவு பெரிய நாடகத்தை ஆடிட்டேன், எவ்வளவு சாதாரணமா உட்கார்ந்திருக்கேன். நீ மகா காளி மட்டும் இல்லம்மா, நல்ல மாயக்காரியும் கூட. உன்னை போய் மதுரையா காஞ்சிபுரமான நான் கேட்டனே, நான் ஒரு அறிவு இல்லாதவன். ஏமா எனக்கு குழந்தை வேணும் வேணும்னு உன்னை எவ்வளவு காலம் கேட்டுனேன், அப்பெல்லாம் தராம இப்ப என் தங்கைக்கு வேணும்னு கேட்கிறப்போ எனக்கு பிறக்கும்னு சொல்றியே, இது என்ன தர்மம்? வைதேகி ஆட்டி படைக்கிறது உனக்கு விளையாட்டா இருக்கலாம், ஆனா அவன் என் தங்க. சிறு வயசுல இருந்தே ஆசை ஆசையா நான் ஊட்டி வளர்த்த குழந்தை, அவளை காக்க வேண்டியது என் கடமை. அதுக்கு குறுக்க நீயே நின்னாலும் உன்னை நான் விட மாட்டேம்மா. நீ கொடுத்த இந்த மூக்கத்தைய கொண்டே உன்னை நான் ஜெயிச்சு காட்டிருப்பாரு. வெறும் தண்ணி இல்லம்மா, உன்னை நீராட்டி எடுத்த மஞ்சள் நீர். இந்த நீருக்குன்னு ஒரு சக்தி உண்டு, அதை உன்னால கூட மாத்த முடியாது. அம்மா உன் உடம்புல பட்டு புனிதமான இந்த கங்கை நீர் என் தங்கையோட உடம்புல ஒரு புதிய சக்தியை உண்டு பண்ணட்டும். Thank you.
இதுக்காகவே நீ எனக்கு கொடுத்த மூக்குத்தீரு. இத நான் இப்ப என் தங்கச்சிக்கு போறேன். ஆள் மாறினதால இதோட சக்தி மாற முடியாது. ஏன்னா நீ கொடுத்த வரத்தை நீயே அழிக்க முடியாதுமா. பெரிய மதிப்பை இது வரைக்கும் கொடுக்கறேன். இதுக்கு மேல வார்த்தை ஏதாவது நீண்டது பொண்டாட்டி கால இருக்கிறத கை தடுவேன். என்ன சொல்ல பொண்டாட்டி? அடே முதல்ல சொன்னி, அதே தேவைதான்டா. கேவலம் ஒரு பொம்பளை கால இருக்கிறத கைட்டு அடிப்பாங்கறேன். பொண்டாட்டி கால இருக்கிற படகொருசு 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 பட்டேன்னு சொன்னாலே உள்ள தள்ளி போய் பட்டையை உரிச்சிடறோம். அதனால பட்ட கொலுசுன்னு சொல்லாம படகொலுசுன்னு சொன்னேன். படகொலுசு அந்த கொலுசை காலையில மாறுவாடி கடையில கொண்டு போய் வச்சு அந்த படத்தை உங்க கையில கொடுத்துறேன். இப்ப நீங்க தயவு செய்து போலாம். என்னை ஏமாத்த முடியாது. இதெல்லாம் நல்லா இல்ல. நான் யாரு? ஒட்டியான உலக நாய் அருணகிரி. வட்டியில காலன்னா தள்ள மாட்டேன் தெரியுமா? அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஒட்டியான உலக நாய்கி, நான் வண்டிய முதல்ல வர மாடி அம்மாவாசி அன்னைக்கு டக்குன்னு கொடுத்துருவேன். கவலைப்படாதீங்க. அப்படின்னா வரட்டுங்களா? போயிட்டு வா. வட்டி கொண்டா. நமஸ்காரம். ஒரு தீயினோடு ஒருவன் கலந்து அடைந்த சுகத்தில் உதிரம் கலந்து ஒரு துளி ஓடி கருவேனாகி ஓராம் மாதம் உடலது தளர்ந்து மாதம் இடையது பெருத்து ஒவ்வொரு மாதமும் ஒரு படி வளர்ந்து சிறு துளி தண்ணீர் கால்கைகளாகி தேவன் வழங்கிய ஜீவன் கலந்து கையொடு காலும் சுருண்டு படுத்து கருவில் எழுந்த கனிவுரு பிள்ளை தாயிடம் தந்த ஆசையினாலே சாப்பிடும் பொருளிலும் மாற்றம் நிறைந்து தத்துவமாக வளர்வதை கண்ட இறைவன் ஒருவன் இருப்பது புரியும். தத்துவமாக வளர்வதை கண்ட இறைவன் ஒருவன் இருப்பது புரியும். இறைவன் ஒருவன் இருப்பது புரியும். என்னடா மகனே வக்கீலோட வந்திருக்க? சட்டம் என் கையில், பணம் உன் பையில், எழுது என் மேல் உயில். உயில்? என் மாமா என்ன மாமா சொல்றாங்க? வல்லவனுக்கு வல்லவி இல்லையே, இப்ப பாடம் பல்லவி. ஐயோ என்னங்க என்னங்க பேசாம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க? பாருங்க பெருச்சாலியை தத்தெடுத்து அது புரண்டது.
தாலி கட்ட புருஷன் கேவலம் துடிக்கு போற சோப்புக்கு 10 பைசா கேட்ட குடுக்கலையேவா? அதான் நான் குடுத்தான்னு பண்ணேன். அதை தேச்சு நான் குடிச்சேன். இப்ப அனுபவடி மகாராணி அனுபவை. அட இருப்பா உலகநாயகமா, என்ன இந்த பாரு, என் மகனுக்கு 2 லட்சம் ரூபாய் சொத்து, 3 லட்சம் ரூபாய் ஊடு, தென்னந்தோப்பு, பனந்தோப்பு, அது இது நகை நட்டு எல்லாம் கொடுத்து பொண்ணு கொடுக்கிறேன்னு சொல்றான். உயிரில கையெழுத்து போடு. ஏயா, இந்த குண்டு பெருசாலிக்கு இவ்வளவும் கொடுக்கிறேன் பைத்தியக்காரன் எவன்? கோபாலசாமி நாயக்கர் சொல்றாரு, என்ன பெரிய எது பேசுறீங்க? கோபாலசாமி நாயக்கரா? ஐயோ, அவரு சுத்தமான அசைவம், நீ சைவம். அந்த பொண்ணு உன் வீட்டுக்கு வந்தானா மீன் குழம்பு ஆக்கி போடுவாரு போறது. பையா, உனக்கு என்ன பணம் வருதுன்னா எதை வேணாலும் திம்பிய உடுக்க. உங்ககிட்ட என்ன எனக்கு பேச்சு வைக்கலையா? சட்டப்படி நடத்துங்க, இல்ல அப்பனா உள்ள தள்ளுங்க. கையிட்டு போடுங்க. போட முடியாது. ஏன் முடியாது? நான் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து இவனுக்கு ஒரு நாள் எழுதி வைக்க மாட்டேன். கையெழுத்து போடலன்னா கோர்ட்டுக்கு வர வேண்டி இருக்கும். ஐயோ, என்னங்க கோர்ட்டுக்கு கூப்பிடுவார் போல இருக்கு. கைப்படாம மீன் பிடிப்பேன். இப்ப கோர்ட்ல போய் நில்லுடி. எழுதி கொடுத்துறேன். கையெழுத்து போடலே, எல்லாம் சொத்து போதேன். ஐயா, முடிஞ்சு போச்சுல்ல, போட கொடுங்க. ஐயோ சேலையோட போயிடுச்சு. உனக்கு அதிர்ஷ்டம் இல்லடா டேய். அக்கா, மூக்குத்தி காணும். காணுமா? ஆமா, இங்கதான் கண்ணாடி கிட்ட வச்சிருந்த. குடுத்துட்டு வந்துக்குள்ள மாயமா மறந்துடுச்சு. அந்த மூக்குத்தி நம்ம வாழ்க்கையில நீ இப்படி விளையாடுதுன்னு தெரியலையே. உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்க அதுதான் பெரும் துணைன்னு நான் நம்பியிருந்தேன். இப்ப அதுவே தொலைஞ்சு போச்சுன்னா குழந்தைக்கு ஏதோ ஆபத்துன்னு அர்த்தம். எனக்கு தெரியுது, மூக்குத்தி தானே போச்சு, அது கொடுத்த அம்பாள் போலியே.
ஜானகி. வைதேகி, நம்ம பிரார்த்தனைக்கு பலன் கிடைச்சிருச்சு. அம்மா வந்துட்டாங்க. சுமங்கலை பெண்களெல்லாம் கூடி அம்பாளுக்கு ஒரு பிரார்த்தனை நடத்தினா அங்க நான் எப்படிமா வராம இருக்க முடியும்? குடும்மா, நான் போகணும். அம்மா, நீங்க சாதாரண விருந்தாளியா இருந்தா உடனே கொடுத்து அனுப்பிடுவேன். ஆனா நீங்க அப்படி இல்லையம்மா. உங்க காலனி எங்க வீட்டுல எல்லா இடத்துலயும் படணும். எங்க வேதனை தீரணும். வாங்கம்மா, பூஜையில அம்மாளுக்கு முன்னாடி உங்களுக்கு குங்குமம் கொடுக்குறேன். வாங்க வாங்க வாங்க. ரொம்ப புனிதமா இருக்குமா. உள்ள வந்ததும் சொந்த இடத்துக்கே வந்த மாதிரி இருக்கு. நேரமாகுதுமா, குங்குமம் கொடு. நீங்க தீர்க்க சுமங்கலி, வெள்ளிக்கிழமை அதுவுமா கேள வீட்டுக்கு வந்திருக்கீங்க. குங்குமம் மட்டுமா? மஞ்சளும் பூவும் தரேன், நிக்கீங்களே. உட்காருங்கம்மா. நேரமாகுதுமா, நான் வீட்டுக்கு போகணும். பாவம், உங்களுக்கு ஒரு வீடா ரெண்டு வீடா? அதுலயும் ஊரா குழந்தைங்களை வேற கவனிக்கணும். அம்மா, என் தங்கச்சிக்கு இன்னும் 3 மாசத்துல குழந்தை பிறக்கும். அது முருகன் மாதிரி இருக்கணும்னு பார்த்துங்கம்மா. வாங்காம போயிடாதீங்கம்மா. சுமங்கலிங்க ஒரு வீட்டுக்கு வந்துட்டா குங்குமம் வாங்காம போக கூடாதம்மா. நான் இங்கேயே இருக்கேன், இப்ப வந்துடம்மா. ஜானகி, கதவு தரம்மா, கதவு தர. திறக்க மாட்டேம்மா, திறக்க மாட்டேன். நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அட்டமெல்லாம் காக்கிற அபிராமினி, அப்பனையே ஆட்டி படைக்கிற சத்தினி. உன்ன நான் அவ்வளவு சுலபத்துல இங்கிருந்து விட்டுட மாட்டேம்மா, விட்டுட மாட்டேன். அம்மா, நீ இருக்கிற இடத்துல துன்பம் இருக்காது, கவலை இருக்காது. நீ இருக்கிறவர என் தங்கச்சிக்கு குறையும் இருக்காது. அவளுக்கு குழந்தை பிறக்கும், அதுவும் முருகனை போலவே இருக்கும். அம்மா, நீ கொடுத்த வாக்க காப்பாத்து. நான் குங்குமம் கொடுக்கிறவர நீங்க இது போகாத. உன் மேல ஆறு தயவு செஞ்சு இங்கிருந்து போகாத, போகாத. இந்தாங்க பால் பாயசம்.
எப்படி பாக்குறீங்க? இந்த சின்ன உருவத்துக்குள்ள என்னென்ன மர்மங்கள் அடங்கி கிடக்குன்னு பாக்குறேன். மர்மமா? இல்லண்ணா, நீ பூஜை அறைக்குள் அடைச்சு வச்ச அந்த சுமங்களி மாயமா மறைஞ்சிருப்பாங்களா? அவங்க மறைஞ்சிட்டாங்களா? நான் நினைச்சது சரியா போச்சு. அவங்க சாதாரண சுமங்களி இல்ல, தீர்க்க சுமங்களி. நாம வணங்குறேன் அந்த அம்மாவே தான் அவங்க. அப்பா, அவங்க காற்றோடு கலைந்திருப்பாங்க. இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளேயே அடங்கியிருப்பாங்க. நான் குங்குமம் கொடுக்கிற வரையிலும் இங்கிருந்து போக மாட்டாங்க. போக மாட்டாங்க, போகவே மாட்டாங்க. என்னதா முகமெல்லாம் வேர்த்திருக்கு, கருத்திருக்கு? தொடர. இது என்ன புது விளையாட்டு? விளையாட்டு இல்ல, தெய்வத்தை வசப்படுத்தக்கூடிய நீ சாதாரண பெண் இல்ல. அந்த தெய்வமே தான் தொழ வேண்டிய தெய்வத்தை இவ்வளவு காலமும் மனைவியா பயன்படுத்துற நான் ஒரு பாவி. அந்த பாவத்தை இனிமேல நான் செய்ய மாட்டேன். உன் மேல ஆன என்ன தொடாத, என் தாய் மேல ஆன என்ன தொடாத, நீ வணங்குற அம்பாள் மேல ஆன என்ன தொடாத. இதெல்லாம் என்ன கோதனை? நான் மனுஷியா வாழ விரும்புறேன். உங்க அடைப்பில கிடைக்கிற சுகம், உங்களுக்கு பணிவிட செய்யற ஆனந்தம், இதுதான் நான் பெருசா மதிக்கிறேன். என்ன தெய்வமா உயர்த்தாதீங்க. தெய்வத்துக்கு அசைவு இல்ல, ஆனந்தம் இல்ல. அந்த நிலை எனக்கு தேவையில்லை. இல்ல தாயே இல்ல, அறியாம செய்த பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு, அறிஞ்சு செய்தா அதுக்கு விடுதலையே இல்லை. நீ தெய்வம், என்னை காப்பாற்று. மனைவிதான் கணவனை தெய்வமா வணங்குவா, இங்க கணவனே மனைவிய வணங்குறீங்களே. புரிஞ்சு போச்சு. அம்பாளை சிறப்படுத்தின குற்றம், அம்பாள் என்ன தண்டிக்கிறா. உங்களுக்கு நான் தெய்வமா பட்டாலும் நீங்க தான் எனக்கு தெய்வம். உங்க ஆணையை நான் மீற மாட்டேன். சொல்ல போனா அதுவும் நன்மைக்கு தான். நான் ஒதுங்கினாதான் நீங்க வைதேகிக்கு முழுமையான கணவரா இருக்க முடியும். ஆமா, என் தங்கைக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார். தெய்வமாகவும் நான் அடியவளாகவும் இருந்து வந்த ஆனந்த நிலையை ஒரே நாளில் மாற்றிவிட்டீர்கள். நீங்கள் என்னை தொழுவதை என்னால் அனுமதிக்க முடியாது. நான் உங்களை வணங்குவதை நீங்களும் இனி ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள். இந்த புதிய சூழ்நிலையில் என்னால் இங்கே வாழவும் முடியாது. கண்ணுக்கு மறைவாக இருப்பதுதான் தெய்வங்களுக்கு அழகு. நான் வருகிறேன். வைதேகி ஒருத்திதான் இனி உங்களுக்கு மனைவி. அவளுடைய நன்மையை கருதித்தான் அம்பாள் இந்த ஏற்பாட்டை செய்தாளோ என்னவோ. எனக்கு அவள் வாழ்வு, அவள் சுகம்தான் முக்கியம். விடை கொடுங்கள், வருகிறேன். ஜானகி, என்ன இதெல்லாம்? ஒண்ணுமே புரியலையே. Thank you.
பாதாம் எடுத்துட்டு வா, அப்படியே ஏலக்காயும் எடுத்துட்டு வா. ஐயா பசி பசி பசி, ஐயா நிக்க முடியல ஐயா. ஐயா என் பேர குழந்தைக்கு ரெண்டும் பட்டினியிலேயே செத்து போயிடும் போல இருக்கு ஐயா. ஐயா நீங்க ஆசைப்பட்டீங்களே நேரம், அதை நீங்களே எடுத்துக்கோங்க ஐயா, நீங்களே எடுத்துக்கோங்க. 500 ரூபாய் கொடுத்தா போதும் போதும். இந்த 200 ரூபாய் மிச்சம் இருக்கிற 300 ரூபாய் ஒரு வாரம் பொறுத்து நீ புழைச்சிருந்த வந்து வாங்கிக்க. கணக்கு பிள்ளை இவன் பூமிய கரைமலைய வாங்கிக்க. பாப்பீங்களாடா, 5000 ரூபாய் கொடுத்தப்ப வேண்டான்ட்டான், இப்ப 200 ரூபாய்க்கு சலாம் போடுறப்ப. பஞ்சத்தினுடைய கொடுமை ஏகமா. இல்லடா, அம்பாளுடைய கருணை. மிச்சம் இருக்கிற நிலபலம் எல்லாம் எனக்கே சொந்த ஆகணுங்கிறதுக்காக அம்பாளே உண்டாக்குன பஞ்சமடா இது. இது நிலைச்சு நிற்கணும் தாயே, இது நிலைச்சு நிற்கணும் தாயே. மகாலட்சுமி 100 ரூபாய்க்கு வாங்கின அரிசி மூட்டை 600 ரூபாய்க்கு விக்கிது. அச்சா அபராமி, நாட்டுல மழை பெய்யக்கூடாது, பூமி விளையக்கூடாதுன்னு வேணுன்னு நீ அருள் புரிஞ்சிட்ட. இன்னும் 4 மாசம் இந்த நிலைமை நீடிச்சா போருமா? என் வீட்டுல இருக்கிற செங்கல் எல்லாம் எடுத்து விட்டு தங்கத்தால கண்டு செஞ்சு வச்சு வெள்ளியால பூசி வேலை செஞ்சிருவேன் அம்மா. என் அம்மா இதை வச்சுட்டு பணம் கொடுங்கம்மா. என்னடி தாலியை கொண்டாந்துருக்க? என்கிட்ட இது தாமா இருக்கு. இந்த பாரு, இப்பெல்லாம் நான் நகை அடமானம் வாங்குறது இல்ல, விலைக்குத்தான் வாங்குறது. ஆமாண்டி, இந்த பஞ்சகாலத்துல யார் யாரும் எந்தெந்த மூலைக்கு போக போறீங்களோ, உன் நன்மைக்கு தான் சொல்றேன், வித்துட்டு மொத்தமா பணத்தை வாங்கிட்டு போயிடு. சரிம்மா. இந்த என்னம்மா 20 ரூபாய் தரீங்க? என்னடி வெறும் அரக்கு தான் இருக்கு, 20 ரூபாய் ஜாஸ்தி போ. ஏமா இந்த கிராமத்துக்கு இவ்வளவு பெரிய பஞ்சத்தை கொண்டு வந்து விட்ட? லட்சுமி புருஷன் நல்லா இருந்தாமா திடீர்னு விழுந்து செத்து போயிட்டானேம்மா. தவமா தவம் இருந்து பெத்தாம்மா ராஜா, அந்த குழந்தையும் பறிச்சுக்கிட்டேம்மா. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு துக்க செதிய ஒவ்வொரு வீட்லயா கேட்கிறோம்மா. ஏன் தாயி எங்களை எப்படி சோதிக்கிற? அம்பாள் இந்த கோவில் இருந்தா தானே அவகிட்ட முறையிட முடியும். கோயில விட்டே போயிட்டான், கிராமத்தை விட்டே போயிட்டான். என்னடா தம்பி சொல்ற? பாக்குறதுக்கு அம்பாள் மாதிரி இருந்தா. ஒரு சாயலுக்கு நம்ம ஜானகி போல இருந்துச்சு. அந்த தலைவரி கூலமா தான் இருக்கிற இடத்த விட்டு ஊரை விட்டே ஓடுறதான கனம் கட்டேன். ஏதோ தெய்வ புத்தம் ஏற்பட்டிருக்கு, இதுக்கு ஒரு பரிகாரம் தேடிக்கிறோம். வா போறோம். இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் யாரையும் யாவும் வரத்தை நாம கொஞ்ச நாளைக்கு ஊட்டி மங்களால போய் தங்கிட்டு வரலாம். அம்பாளுடைய உற்சவ மூர்த்தியை வெளியெடுத்து வழக்கம் போல ஊர்ல உள்ள ஒவ்வொரு தெருவிலையும் ஊர்வலமா கொண்டு போகணும்.
அம்பாளுடைய கடாட்சம் அத்தனை வீட்லயும் படணும். அப்பதான் பஞ்சம் நீங்க சுபிக்ஷம் உண்டா. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த திருவிழாவை நடத்த அந்த பண்ணையார் விட மாட்டாரே. பண்ணையாரு? என்ன பண்ணையாரு? ஊர் மக்கள் நன்மைதான் நமக்கு முக்கியம். பண்ணையார் ஒரு தூசி. ஆமா, யார் தடுத்தாலும் விடக்கூடாது. எப்படி இந்த திருவிழாவை நடத்தே தீரணும். நடக்கக்கூடாது. இந்த திருவிழாவை நான் நடக்க விட மாட்டேன். அதே சாமதலாலி நானும் சொல்றேன், திருவிழா நடந்துட்டா தெய்வ குத்தம் நீங்கிடும். தெய்வ குத்தம் நீங்கிட்டா பஞ்சம் நீங்கிடும். பஞ்சம் நீங்கிட்டா நம்முடைய செழிப்பம் ஆதிக்கம் எல்லாம் நீங்கிடுமே. இவர தர்மம் என்ன பேசாம இருக்க? முதலாளி, நானும் கொஞ்சம் ஜனங்களை ஏமாத்தி சம்பாதிச்சது உண்மைதான். ஆனா ரோட்டோரத்திலையும் வேறு ஒருத்தரையும் விழுந்து கிடக்கிற பிணங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நாம போற போக்கு அவ்வளவு நல்லதா தெரியலீங்க. என்னடா உளற? உளறு? எனக்கு முன்னால நீ பூவோடவும் பொட்டோடவும் போயிடுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ இந்த கோஷ்டியோட சேர்ந்துட்ட. கடவுள் தான் உன்னை காப்பாத்தணும். பண்ணையாரியா கூட்டிங்களா? ஆமா, அம்பாளுக்கு திருவிழாவை நடத்த போறீங்க. ஆமாங்க, ஊர் ஜனங்களுடைய முடிவு. எவங்க முடிவெடுக்கிறது? தர்மக்கத்தான் நான். தலை இருக்க வாராடுதான். காலில் முள்ளு குத்தனா கண்ணுல நீர் வரணும், அதுதான் தலை. காலு போனா என்ன, கையு போனா என்னன்னு கவலை இல்லாம இருந்தா அது தலை இல்லை, அது மரக்கட்டை. ரொம்ப கத்தாதீங்க, எனக்கு காது கேட்கும். 20 வருஷம் நீ பூத்தாரி, அந்த பதவி உனக்கு வேணுமா வேண்டாமா? என்னங்க பெரிய பதவி? பதவி பதவி வேணாம், உங்க உதவி வேணாம். நான் எந்த கோயில நீங்க கூட்டுங்க, குடுக்க எடுத்து அடிங்க. பூசாரி, என்னடா பண்ணையா? என்னடா மரியாதை எல்லாமே பேசுறேன்? போடா, இந்து நான் வாயால பேசிக்கிட்டு இருக்கேன்டா. நீங்க ரெண்டு பேரும் வெளியில வந்தீங்கன்னா உங்க முதுகு தோற முடிச்சிருவாங்க. யோ பண்ணே, இவ்வளவு நாளா ஏழைகளுடைய ரத்த தண்ணி உறிஞ்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப அவங்க உடம்புல ரத்தம் இல்லையா, கண்ணீர் தான் இருக்கு. ஏழைகள் அழுத கண்ணீர் கூறிய வாழ். அந்த சக்திக்கு முன்னால உன்னுடைய அந்த உங்களுக்கு தெரியாது. மக்கள் சக்தி பிரிசா, ஏன் சக்தி பிரிசாங்க? திருவிழா நடத்தவே முடியாது. என்ன ஐயா, 20 வருஷமா வளைஞ்சு கிடந்த ஒரு பூசாரி இப்படி நிமிந்துட்டா? இவர் ஒரு டா போட்டா அவன் 9 டா போடுறான். 1:9 பெருகிட்டானுங்க. நிஜமாவே வெளிய பெரிய புரட்சி நடக்குதா? தாவா, புரட்சி நடக்குதுடி. உலகு கடல் அலைக்கு பயப்படலேனாலும் மக்கள் அலைக்கு நம்ம பயந்தே தீரணும். பேசாம நலமும் ஜனங்களுக்கு மத்தியில போய் கம்மனு நின்றுடுவோம். தருமே, அது உங்ககிட்ட கிடையாது. யார பார்த்து என்னடா பேசுற? அட போடா, காக்கா கொத்தன சோத்துல கடைசி சோறு. மூடா வாய, அடைச்சி மூடு வாய. வலி தாங்க முடியலே. என்னமா பண்ணுது? ஹலோ, டாக்டர் இருக்காங்களா? என்னது ஏ சுஷ்மா பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்களா? வந்துட்டேம்மா, இது வந்துட்டேன். உனக்காகத்தாம்மா இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். இல்லம்மா,
அம்மா அவசரமா வெளியே போய் அந்த தெய்வத்தை நான் சும்மா விட்டுவேனா? நீ பயப்படாதம்மா. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன் தாயே? என்ன தேவி, எல்லா இடத்துலயும் வழக்கடைஞ்சு போச்சு, உள்ள மட்டும் வெளிச்சம் தெரியுது. என்ன
இந்த வருஷம் திருவிழாவை விமர்சையா நடத்தினா. நீ ஜமாய் தம்பி அம்மாவுக்கு நகை நட்டு போகணும்னா என்ன கேளு. ஒட்டியான உலகநாயகி கிட்ட வாங்கிட்டு வரேன், அவ குடுக்கலன்னா திருடிட்டு வரேன். வாட வெட்டி அது இதுன்னு வச்சு ஒரே கமக்கலை படுத்துரும். பக்கத்து ஊர்ல யானை இருந்து பத்து பேர் போனா இழுத்துட்டு வந்துடலாம். நீயே கவலைப்படுற. அம்பாளை காணுமா? இது பொன்னியாருடைய வேலைதான். இந்த திருவிழா எப்படி நடக்குது பாக்குறேன்னு சவால் விட்டா அம்மனை அப்புறப்படுத்தித்தானே தம்பி, அப்புறப்படுத்தித்தானே. தனி மனுஷனுக்காக இந்த ஊரே அழியறதா? நாளைக்கு திருவிழா நடக்கும், நம்ம குறை எல்லாம் தீரும். நம்பிட்டு வர ஜனங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ, ஊர் ஜனங்களே திரண்டு நம்ம ரெண்டு பேர் தலையை சீவிட்டா என்ன பண்றதுன்னு எனக்கு பயமா இருக்குதப்பா. அண்ணன் சும்மா விடக்கூடாது. வந்தா அம்பாளோட திரும்பி வருவேன், இல்லாம தலையோட வரேன். முருகா, அம்மா முருகா ஆவேசத்தோட போறம்மா. அவனை நீதான் காப்பாத்தணும் தாயே. திருவிழாவை நடத்த போறேன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். சரியான நேரத்துல வந்துட்டேன், சரியான நேரத்துல வந்திருக்கேன். ஆமாமா, நீதான் என் தெய்வம், நீதான் என் உற்சவமூர்த்தி. ஆமா, மாத்தாயே Thank you.
அம்பாளை நல்லா பாத்துக்கங்க. இப்ப கதவை மூடிட்டா திரும்ப திறக்க 3 வருஷம் ஆகும். மனுஷா, மனுஷா உள்ள இருக்கிறது தெய்வம், வேணும்னா கும்பிட்டுட்டு போ.